நம்முடைய அருந்ததிய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அருந்ததிய ஊடகத்தின் சார்பாக பணிவான வணக்கங்கள். வணக்கம். நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிற முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராமணர், அவர் வந்து என்னென்னா செருப்பு தைக்கிறவங்களை வச்சுட்டு நம்ம பார்த்துட்டு சாப்பிட முடியாது அப்படின்றத பதிவு பண்ணியிருக்கார். இதோ அந்த காணொலி நம்முடைய அருந்ததிய ஊடக நண்பர்களின் பார்வைக்கு. நம் ஊடக சார்பாக அந்த காணொலியை முன்வைக்கிறேன். பண்ணின்னு வந்தவனாக்கா பிரதமே ஹனி சண்டாலி. ஏன் அப்படி சொல்கிறான்னா, முதல் நாளைக்கு சண்டாலிக்கு சமமாக இருக்கார். சண்டாலனை வச்சு என்ன நைவேத்தியம் பண்ணுவோமோ? ஒரு சண்டாலன் செருப்பு தைக்கிறவனை உள்ளே கூட்டு வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணுவோமோ? செருப்பு தைக்கிறவனுக்கு அவனை உட்காந்து வச்சு நம்ம மாத்திரை பூஜைகள்லாம் பண்ணுவோமோ? அவள்கிட்ட பேசுவோமோ? அவனை கொடுத்துட்டு நம்ம சாப்பிடுவோமோ? நமக்கு எதுக்கும் மனசு ஒத்தே வராது. ஆனால் பல பேர் சண்டாலனாக தான் இருக்கும். எப்படின்னா, கர்ம சண்டாலேபி ஜாதி சண்டால உத்தமாக. இந்து மதத்தின் வர்ணாசிரம அடிப்படையில் தான் ஜாதி கட்டமைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இந்து மதம் வர்ணங்களையும் ஜாதிய படிநிலைகளையும் சரி என்று தொடர்ந்து ஆதரித்து வருகிறது. பார்ப்பனிய சிந்தனை கொண்ட ஐயர்களின் மத்தியில் நம் அருந்ததிய சமூகத்துடைய மதிப்பீடு இவ்வாறாகத்தான் இருக்கிறது. நம் சமூக உறவுகள் இந்து மதத்தினுடைய தத்துவங்களை புரிந்து கொண்டு அதிலிருந்து நாம் வெளியில் வர முயற்சிக்க வேண்டும். மனிதனுக்கு மனிதன் சமம் என்பதே நம்முடைய தத்துவம். எவருக்கும் உயர்ந்தவரும் இல்லை, தாழ்ந்தவரும் இல்லை. இதை நாம் அனைவரும் தெளிவாக நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதை நன்கு புரிந்து கொண்டால் மட்டுமே நம் மீதான ஜாதிய ஒடுக்குமுறையிலிருந்து நாம் மீண்டு வெளியில் வர முடியும். இந்த கீழ்த்தரமான புத்தியை கொண்ட ஐயருக்கு நம் சமூக உறவுகள் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும். இந்த வீடியோவை அதிகமாக நம் உறவுகள் பார்க்கும் அளவுக்கு இந்த வீடியோவை அதிகம் பகிர வேண்டும். இந்த ஐயரை கண்டித்து நம் சமூகத்தில் உள்ள அனைத்து அருந்ததிய அமைப்புகளும் இவரை கைது செய்யும் வரை நிச்சயம் போராட்டம் செய்ய வேண்டும். இவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சட்டப்படி தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியை ஒரு சக தொழிலாக பார்க்க மனமில்லாத இது போன்ற ஒரு ஜாதி வரி மிருகங்களை என்னவென்று சொல்வதென்றே தெரியவில்லை. ஒரு சக்கரியனை பார்த்துவிட்டால் சாப்பிட முடியாதா? சாப்பிட முடியாத அளவுக்கு சக்கரியன் உருவம் அந்த அளவுக்கு அருவறுப்பாக இருக்கிறது. ஏன் இந்த மடசாம்பரிகளான ஐயர்களுக்கு இந்த விஷயம் புரிய மாட்டேங்குது என்பது தான் கேள்விக்குறியாக உள்ளது. ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோர் பதம் என்பதை போல நம்ம அவருடைய அருந்த சமூகத்தை தாக்கி இழிவாக பேசிய இந்த ஐயர் தண்டிக்கப்பட்டால்தான் ஒட்டுமொத்த ஐயர்களுக்கும் மற்ற ஏனைய ஜாதி வரிகளுக்கும் அது தக்க பாடமாக அமையும் என்பதை அருந்த ஊடகம் வலியுறுத்துகிறது. நம் ஊடகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்வோம். நம் இந்த ஐயனை பற்றியான உங்கள் கருத்துக்களை கமாண்டில் பதிவு செய்யுங்கள். இதை இந்த தகவலை அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும் விதமாகவும் இந்த ஐயருக்கு கடுமையான தண்டனை கிடைத்திடவும் இந்த வீடியோவை அதிகம் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.